ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் கலந்துட்டோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆமென் ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவி ஆனவர் அப்படி உருவா அப்படி பாருங்க. பாஸ்டர்மா வந்து பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஒரு காலரமா ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். ஆமென் ஆமென் ஆமென். கரம் தட்டுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆமென் ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவி ஆனவரே அன்பு செய்கின்றோம். எல்லாரும் ஒரே உறக்க உறக்க இன்னும் சந்தம் சரியா. பிதாவே பிதாவே ஆமென் ஆமென். கமலரமா அன்பு 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 செய்கின்றோம். நிரம்புகிறோத்தா ரவுடி மேல் அன்பென்றால் என்ன சொல்லிட்டார்ல, அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனால அன்பு என்னதென்று அறிந்திருக்க சமையல வந்து அன்பு செய்கின்றோம். என்னடா கிண்ணற பாட்டு வேண்டிய கிண்ணற பாட்டு பாடுறேன் பாட்டு பாட்டு முடிஞ்சு போறேன். அப்பயே அப்படி எனக்கு விளக்கம் தெரியாதுல்ல, இந்த விளக்கமா இருக்கு, விளக்கம் தெரியாது. இப்பதானே தெரியுது அன்பு செய்கின்றோம். அது ஆர்ப்பரிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமா, துட்டப்புறம் அள்ளி கொண்டு போய் எரிச்சிருப்போம். மோயின் சர்ச்சில் பாட்டு போயிடுறாங்க பிக்காடி நாய்க்க ஏடா மீச இல்லாத பொண்ணு மோன லூசு மோனத்தை அங்க கேட்டுருக்கீங்க. பேச பேசுறேன் நான் அவகாசம் பொட்டி என்று என்னங்கடா பாடுறீங்க அன்பு செய்கின்றோம் அப்படின்னா, நீ என்ன அன்பு செய்த? அவர் நமக்காக உயிரை கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று நாம் அறிந்திருக்க. நாம் அனைவரும் இந்த ஏழை சகோதரனுக்காக உயிரை கொடுக்க கடனாளி, அதுவே அன்பு. பிறக்காக வாழ்ந்து கடனடுறா அப்படின்னா, உட்காந்துக்கிட்டு ஒரு மியூசிக்க போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டன் அமிக்கிட்டு குதிரைவால் போட்டுக்கிட்டு அன்பு
அன்பு செய்யறான் நடுவீட்டில் நடுவீட்டில் அன்பு. ஊழல் சப்பாடி கூழ் வீட்டில் போய் நீ அந்த நடுவீட்டில் உட்காந்து மாற்றுத்திறன் வீட்டில் நடுவீட்டில் உட்காந்து பந்தியை பரிமாறி அந்த ஜனத்தை சந்தோஷமா சமாதானமாக்கலாம். ஆம்பளை ஒரு அப்படி பிறந்தவன் ஆர்ப்பரிக்கிறானா? என்னங்கடா ஆர்ப்பரிக்கிறீங்க? என்னடா ஆர்ப்பரிப்பு இருக்கு? கொண்டாட்டி விளைக்காக வாழ்ற பிக்காடி போயிருந்ததா? புதிய ஆவி எங்கடா? நவமான இருதயம் எங்கடா? நவமான பாசம் எங்கடா? அன்பு எங்கடா? சந்தோஷம் எங்கடா? சமாதானம் எங்கடா? நீடிய சாந்தம் எங்கடா? இந்த பாத்தீங்கல்ல ஒரு கதை, கருப்பசாமி சொன்ன கதையில எப்படி நீடிய சாந்தம் அந்த மனுஷன் எப்படி பொண்டாட்டிகார பிள்ளைக்கு சந்தேகம் வந்துருச்சு. வீடு வீடா போனாப்பா, இவர் போயிட்டு போற வீட்டுக்குள்ள போனோடனே எதுக்கு இவர் வந்தார் வீட்டுக்கு? உடனே ஏமா நீ யாருமா? அவங்க வீட்டுக்காரம்மா. மகராசி நல்லா இருப்போமா? எப்படியே இதுக்கு முன்னாடி உங்க புருஷன் குடியாரப்பைய அநியாயக்காரன் பேர் எடுத்துக்கிட்டு கொடுத்தா போல குடியாரப்பைய கொண்டாட்டின்னு பேர் எடுத்துக்கிட்டு இப்ப மகராசி பொண்டாட்டி மகராசி என்ன கருப்பசாமி எப்படி இருக்க? அதனால பாவம் மாமி பாஸ்டர் நீ காபலரவா, நீ காபலரவா. புருஷன் 2000 ரூபா டெய்லி நீதி செய்யறாப்பே ஆகா ஞானஸ்நானத்தை போட்டு ஒரு ஒரு என்ன செய்யணும், ஒரு புரோக்கர் கமிஷன் வச்சு ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்க வச்சு அதை அப்ப காணிக்கிற பங்கு எடுத்துட வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டா மாமிங்காரன். எனக்கு வந்து ஒருத்தவர் வந்து நான் ஆபரேஷன் பண்ண ஒரு சத்தியங்க, எனக்கு ஆபரேஷன் பண்ண என் பக்கத்துல ஒரு ஒருத்தவர் ஆபரேஷன் பண்ணாரு. அப்ப அவர் பண்ணது வந்து அவங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணியிருந்தாரு. அப்ப நான் ஆபரேஷன் பண்ண எனக்கு கண்பார் ரெண்டும் தெரியாது. அப்ப ரெண்டு அப்ப என்ன நல்லா பேசுவாரு, பேசணும்னா நல்லா பேசுனா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் வர அண்ணன் வர முன்னாடி ரீசக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் அப்போ அந்த ரீசக அண்ணன் வந்து ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கு அண்ணன் வந்துருக்கேன். அப்போ வந்து ரீசக போகணும்னா ரீசக பண்ணணும்னா அந்த அண்ணன் வந்துருந்தாரு. அன்னைக்கு எப்படி பார்த்து அப்படிங்கன்னா நல்லா இருக்கேன். நான் நீங்க என்ன இருக்கீங்கன்னா எங்கள் அப்பா சத்துட்டாருக்கு எப்படி இப்போ என்ன சும்மா எனக்காக செக்அப் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க கோடிஸ்வரன் இங்கே கவுண்டர்ஸ் இருக்கேன்னு சொல்ல போனேன். மனசே நிம்மதி இல்லை தம்பி, அப்புறம் இங்கே இங்கே வர அப்படின்னா இருந்தாலும் இருக்க தாட்டெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு போனான்னு வந்தேன் தம்பினாரு. ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுசரே உங்களுக்கு என்ன மன போற அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்ல மனசு நிம்மதியில் தம்பினேன். ஏன்னா சர்ச்சுக்கு நான் இப்போ விட்டுட்டேன் சபைக்கு போய் நான் எதாவது சபை போயிருக்கேன் தம்பி. காணிக்கெல்லாம் லட்சணம் தான் கொடுத்துருக்கேன் தம்பினேன். அப்போ அவன் சொல்லுவாங்க அமைதி ஊழல்னு அமைதி அமைதி வேண்டுமா இங்கே வாருங்க ஏசு அழைக்கிறான்னு அப்படி நிறைய என்ன என்ன சொல்லியிருக்காரு என்ன தலைப்பு சொன்னார். அப்போ அவர் அந்த அந்த சபைக்கு நான் போயிருந்தோமே லட்சம் நான் கொடுத்துருக்கேன் தம்பி அப்படின்னாரு. அப்போ அண்ணன் வந்து தான் இது வந்து அப்ப அண்ணன் வந்து நான் கண்ணா ரெண்டு ஒரு அண்ணன் போனேன் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்ப அவர்கிட்ட சொன்னேன் என்ன யூடியூப்ல வருது அப்ப வந்து அண்ணோட இது வந்து பவுல் டிவி கண்ணன் போட்டு அந்த வரணும் பாட்டு பாருங்க அப்ப சரி தம்பி பாக்குறேன்னு சொன்னாங்க அவரு ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபா குறைஞ்சு தள்ளி பாருங்க உன்னால 2000 ரூபா குறை தண்ணி எடுத்து போய் படுப்பாரு பசுப்பு குறமா அப்படி எடுத்துருந்தாரு அடுத்த நம்ம இறை இல்லையா அவங்க தெருவில் இருக்குல்ல அவர்
2000 ரூபாய் கொடுத்தாலும் சதை கிடைக்கிறது சில மணி மிச்சம் ஒரு முத வந்து 1000 ரூபாய் வச்சு கொடுத்துக்க அந்த 1000 ரூபாய் தண்ணி அடிக்க எப்படி அப்புறம் அந்த 1000 ரூபாய் தண்ணி கொஞ்சம் மனசு ரொம்ப நல்லா இருந்து நல்லா தூக்கம் வந்திருக்கு அப்ப இந்த 2000 ரூபாய் கொடுத்தாலும் 2000 ரூபாய் செஞ்சிருக்காரு அப்புறம் தண்ணி ரொம்ப அடிக்கணும் அவர் புனாடி சந்தை வந்துருச்சு பூஜை தஞ்சடிக்கு போயிருந்த வேற சின்ன வேலை வச்சுக்கிட்டாரு சந்தை வந்துச்சு அப்ப என்ன பண்ண பாப்போம்னு பின்தொன் பாத்திருக்கேன் இவர் பின்தொடர் போய் இவர் ஒரு 10 ரூபாய் வீடு சுத்தி போயிட்டு வந்திருக்காப்ல அப்ப இங்க பக்கத்துல இருக்கிற என்ன இவர் டெய்லி வந்து வந்த பொருள் என்ன இங்க நிறைய பேர் உடம்பு ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு மாசம் தேவை மாசம் எப்ப அவங்க கொண்டு சொன்னா தேவையான சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து போவாருமா கறிப்புடி என்ன என்ன தேவை கொண்டு சொன்னா வாங்கி கொடுத்து போவாங்க அப்படி அந்த பொம்மன் அம்மா சொல்றாங்க வேற இங்க யாரு வேணாம் இங்க வயசு பிள்ளைங்க சொல்ற மாதிரி யாரு இல்லம்மா எல்லாம் முக்காசு முடியாத ஆள் தான் இருக்காங்க பெரியவங்க தேவையான
மருமனே நான் வந்து நம்ம யானஸ்தானம் ஊத்துருவான், யானஸ்தானத்துல உங்க சரியா இருந்தேன் மருமனே நீ சொல்லிக்கலாம் வேணாம்ன்றாரு. சரி அப்புறம் பொண்ணை நீ கூட்டு போயிரு யானஸ்தானத்துக்கு ஏமாத்து பொண்ணை கூட்டு போ சுற்று அப்படின்னா என்ன பேசுவாங்க சாத்துக்குடிகாரில் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு சாத்துக்காரில் இருந்து சில்வர் சென்னை மனப்புற மேல தீர்க்கறக்கு அந்த சாத்துக்குடிகார போறேன் சொல்றேன். சாயந்தரம் பேசினாங்க அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கு சீக்கிரம் போய் ஞானஸ்நானம் எடுத்துருவோம் மாமா. ஞானஸ்நானம் எடுக்கணும்னா சீசன் ஆகணுமே, சீசன் ஆகணும்னா பொண்டாட்டியை விட ஆண்டவரை நேசிக்கணுமே, பூனர் சப்பானி புருடரை நேசிக்கணுமே. அப்ப அப்படி தெரிந்தா தானே சீசன் ஆக முடியும். அப்போ உங்க மகளை கூட்டு போயிருக்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன். எப்படி நீடிய சாந்தம்னா டென்ஷனே இல்லைல்ல, அப்படிலாம் ஆப்படிக்கணும். அப்பதான் அந்த புள்ள வந்திருக்கு.
பத்தியா நான் நல்லபடியா வாழ்ந்துக்கிருக்கேன், என் புருஷன் குடியெல்லாம் விட்டு திரும்பிட்டாப்ல. அப்பா உங்க வேலையை பார்த்துக்க, உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு, போய் தெருத்துருவா, போய் ஞானஸ்தானம் கொடு. என் புருஷன் ஞானத்தினால் ஸ்நானம் பெற்று இருக்க. என்னப்பா பவுல் டிவியை பார்த்து ஞானம் என்ற அந்த ஜீவ தண்ணீரினால் ஸ்நானம் பெற்று இருக்க, நீ வந்து ஒரு சாக்கடை பையிட்ட போய் முக்கிய எழுப்பணும் அறிவு கட்ட தாப்பனே, உனக்கு அறிவு இருக்கா? ஞானத்திலே புருஷன் ஸ்நானம் பெற்று விட்டார். அந்த ஸ்நானம்ன்ற தண்ணி என்ன? இந்த வசனம்ன்ற ஜீவ தண்ணீர். இயேசுவின் ரத்தம் சொல்லி நல்ல ரெண்டு நேரம் சொல்லி பாவரிக்க முடிஞ்சது, கண்ணில் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்நானம் தானே, அந்த அனுபவம் வேணும். அப்படியே கண்ணில் தண்ணீர் ஒழுகின இயேசுவின் ரத்தம் செஞ்சு சொல்லும் போது சரி இருக்கட்டும். இப்போ அன்பு என்னங்கடா பாட்டு பாடுறீங்க? அவர் நமக்காக உயிரை கொடுத்தார், அதே அன்பு. நாமளும் பிறருக்காக உயிரை கொடுக்கணும், அதே அன்பு. பண்பு கெட்டவைங்களா? பண்பு இல்லாதவைங்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு இல்லாதவைங்களா? அவரை சிலுவையில் இருக்காராம், உலகமே அடிச்சுக்கிருக்காங்களா சிலுவையில? ஏன்னாப்பா மருந்து வைக்கிறவன் மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறான், அப்ப ஆட்டோமேட்டிக் எல்லாரும் சிலுவையில் அடிச்சுதானா இருக்கியா? அதே கேட்டேன், ஆண்டவரை சீக்கிரம் வரேன்றவரை ஏன்டா வரவிடா பண்றீங்க? அஷ்டத்துக்கு அடிக்கிறீங்களா சிலுவையில? இல்லையா அறிவேட்ட கிறிஸ்துவங்களா? இல்லையா அறிவேட்ட மக்களே? சிலுவையில் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, எல்லா பேரும் சிலுவையில் அடிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுல, ஆண்டவர் சீக்கிரம் வர்ற வர வைக்கிற முடிவுல இருக்கணும்ல. எண்ணிக்கை கம்மியா தானே இருக்கு, எண்ணிக்கை ரெடி பண்ற வேலையை பார்க்க வேண்டியானா? எல்லாரும் மன திரும்ப வேண்டியா அத்தனை சபையிலையா? மன திரும்புவதற்கு அதான் சொல்லிட்டாரு, ரெண்டு பிரதான கற்பனை, இன்னொருத்தர் அன்பு கூட இதுக்கு ஒப்பானதுதான் முழு இருதயம் முழு ஆத்மா முழு சித்தியோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவது. தேவன் எங்கே இருக்கிறார்? இந்த சிறியவர்களுக்குள்ளவா குள்ளே அல்லவா இருக்கிறார்? உன்னை போல் பிறர் இணை, அந்த பிறர் அந்த மாட்டுத்திறனாளிகளைத்தான் இருக்காங்க. தன்னை உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அது போல பிறரை, அந்த பிறராகிய மாட்டுத்திறனாளியை எப்படி நேசிச்ச, விதவி ஏழையை எப்படி நேசிச்ச, என்ன அளவுகோல் காட்டுன, நீ எந்த அளவின்படி அளக்கிறையோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். அன்பு சீரான பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரை அன்பு செலுத்துறான். இல்லை அவர் எங்கடா இருக்காரு? அப்ப பாட்டு பாடுற போது எப்படி பாடுவான்? அப்படியே முடிய வச்சு ஆண்டவர் தாடி வச்சு மீச வச்சு விட்ட முன்னாடி வச்சு ஆண்டவரே முடி கொஞ்சம் ஒதுங்கி இருக்க ஆண்டவரே அப்படி ஏத்தி விட்டுறியா? அதை கூட செய்வீங்க முட்டா பயிலா, அவர் உனக்குள்ள இருக்காரா? நீதாண்டா அவர் தங்குற ஆலயம், தேவையில்லாம யோசிக்காத, அவருக்கு ஆலயமா இருக்கியா? சுயநலத்துக்கு ஆலயமா இருக்கியா? பிறநலனுக்கு ஆலயமா இருக்கியா? இந்த ஆலயத்தில் திக்கற்ற பிள்ளைகள் ஊனர் சப்பானி கூடுதல் இருந்தால் உனக்குள்ள இயேசு இருக்கிறார். கொண்டாட்டி உள்ள இருந்தா இயேசு கிடையாது, உள்ள காசு இருந்தா இயேசு கிடையாது. இயேசுவை சிலுவையில் அடிக்கிறவங்களா? அன்பு செய்யறாங்களா? அன்பு அன்பு செய்யறாங்களா? பிதாவே அப்படியே பாடிக்கிற போது நூறு தேவை ஒரு வாரத்தில் ஏசுவே அப்படியே நூறு தேவை அப்படி உள்ள இருக்கிற பன்னாட பண்ணிடலாம். அன்பு செய்கின்ற என்னன்னு அர்த்தமே தெரியாது. நம்மள அப்படித்தான பாட்டு பிடிச்சா இப்ப நினைச்ச எனக்குல கேவலமா இருக்கும். அப்படியே பாய்ச்சி பாய்ச்சிக்கிற போது பிதாவே அவனை கிட்ட நூறு ஆரம்பிப்பான். கூட நன்றி இருக்கு, இந்த பேய்களுக்கு நன்றி இல்லை, கிறிஸ்தவ பேய்களுக்கு. இல்லை உனக்கா அந்த பாடு விட்டு செத்தாரானா? அவர் சொன்ன கற்பனையும் கட்லையும் கை கொள்ள கட்லையும் கை கொள்ள உங்களுக்கு எதுக்கு நான் வலிக்குது?
பாடத்தை முடிச்சிட்டார், ஒண்ணும் இல்லை. ஏசு நியாய பிரமாணம், அவர் பிரமாணம் கொடுத்துருக்காருல்ல. அப்புறம் கிறிஸ்துவின் பிரமாணம் எங்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்ளாதது கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்துவின் பிரமாணத்துல தானே அன்பு இருக்கு. அது அடுத்த வாரம் பார்ப்போம். என்னப்பா செய்வான், அதனால விசுவாசிக்கிறவர்களால் அடைக்கும் நடக்கும் அடையாளங்களா விட ஒரு பயிலும் கிடையாது. டூப்ளிகேட் கிறிஸ்தவங்க, டூப்ளிகேட் பாஸ்டர்கள். அதனால இவங்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாக. ஆமென். ஆமென். ஆமென்.